முன்ன பை லஞ்சே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருந்துச்சு. எலக்ட்ரீஷியன் ஒரு வேலையாக வந்தார், கதவை திறந்து இதை உள்ளே பார்த்துட்டு குடுக்குன்னு வெளில ஓடி வந்துட்டார். என்ன மேடம் ரூமுக்குள்ளே நாயை வச்சு என்ன உள்ளே போக சொல்கிறீங்க, கடிச்சு விட்றாத நாயே அப்படின்ட்டு பயந்தடித்து ஓடி வர்றாரு. இது படுத்துக்கிட்டு முடிக்குது, அடையாங்க அது நாய் இல்லைங்க பூனை குட்டிங்க அப்படின்னு. இருங்க நான் இன்னொரு தடவை போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போய் அவனை பார்த்துட்டு ஆமாம் பூனைதா அப்படின்ட்டு வர்றாரு. இந்த மீனா குட்டி போய் யாரையும் அடித்து இது மூஞ்சிலேயே காயமாக்கிட்டு வந்திருக்கு. அது இல்லாமல் குட்டி திருடிக்கிட்டே இருக்குதான். காலையில் 5 வச்சுருந்துச்சான், அதுக்கப்புறம் இப்போ 3 வச்சிருந்துச்சான், இப்போ மறுபடியும் 4 வச்சுருக்கான். பாப்பா குட்டி போட்டிருக்கு, பாப்பாவும் இதே மாதிரி கிரே கலரில் வச்சுருக்கு. அதை போய் திருடிட்டு வந்துருந்தான். இது அது ஏரியாவிலேருந்து பிடிங்கிட்டு வந்தது. அது ரெண்டை வச்சுட்டு உட்காந்துருக்கான், ஒன்றை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இது கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே பதிக்கிறதான். பீன்ஸ் பாண்டி மாதிரியே இருக்கான் பாருங்கள் ஒருத்தன் கேடிப்பைய. அப்படியே அவன் எப்படி ரோந்துக்கார மாதிரி சுற்றுறானோ அதே மாதிரி இவனும் இருக்கான், கூர்க்கா மாதிரி. அந்த அவன் பெட்டை வந்து சுற்றி 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 ரவுண்டு அடிக்கிறானா, 10 ரவுண்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறானா. பீன்ஸ் பாண்டி எப்படி ஒரு இடம் விடாமல் ஊர் சுற்றுறானோ அதே மாதிரி இருக்கான். இந்த போகிறான் பாருங்கள், இப்படியே தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கானா. அவனை மாதிரியே மேல் கேட்டான் இவனும். இது மூஞ்சிக்கு 3 குட்டி பத்தலையான்.